அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் அறிவியல் பாடத்திலிருந்து அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த வினாக்கள் அனைத்தையும் நீங்கள் ஒரு தேர்வு போல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களான்னு அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான விடையை நம்ம உடனே நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அல்லது போட்டித் தேர்வு எக்ஸாமில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் இந்த தலைப்பில் நிச்சயமாக ஒரு வினா வரும். ஸோ அதனால் அதை நீங்கள் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, அமிலங்கள் டேஷ் சுவை உடையவை. அமிலங்கள் டேஷ் சுவை உடையவை. ஆப்ஷன் ஏ புளிப்பு, ஆப்ஷன் டி இனிப்பு, ஆப்ஷன் சி கசப்பு, ஆப்ஷன் டி உப்பு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ புளிப்பு. அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை. இரண்டாவது வினா, கீழ்கண்டவற்றில் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது டேஷ். ஆப்ஷன் ஏ அமிலம், ஆப்ஷன் பி காரம், ஆப்ஷன் சி அமிலம் மற்றும் காரம், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது அமிலம் மற்றும் காரம், இரண்டுமே நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்தும். மூன்றாவது வினா, நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஷ் நிறமாக மாறுகிறது. நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஷ் நிறமாக மாறுகிறது. ஆப்ஷன் ஏ நீல, ஆப்ஷன் டி பச்சை, ஆப்ஷன் சி சிவப்பு, ஆப்ஷன் டி வெள்ளை. சரியான பதில் ஆப்ஷன் சி சிவப்பு. ஏன்னா அமில கரைசலில் நீல லிட்மஸ் தாள் சிவப்பாக மாறும், கார கரைசலில் சிவப்பு லிட்மஸ் தாள் வந்து நீல கலராக மாறும். நாலாவதுனா, நீரில் காரத்தை கரைக்கும் போது, நீரில் காரத்தை கரைக்கும் போது அது டேஷ் அயனியை தருகிறது. ஆப்ஷன் ஏ ஓஹெச் மைனஸ், ஆப்ஷன் பி ஹெச் பிளஸ், ஆப்ஷன் சி ஓஹெச், ஆப்ஷன் டி ஹெச். சரியான பதில் ஓஹெச் மைனஸ். நீரில் காரத்தை கரைக்கும் போது அது ஓஹெச் மைனஸ் அயனியை தருகிறது. ஐந்தாவதுனா, சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ அமிலம், ஆப்ஷன் பி காரம், ஆப்ஷன் சி ஆக்சைடு, ஆப்ஷன் டி உப்பு. சரியான பதில் ஆப்ஷன் பி காரம். சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் ஆகும். ஆறாவதுனா, சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது. சிவப்பு எறும்பின் கொடுக்கில் எந்த அமிலம் உள்ளது? ஆப்ஷன் ஏ அசிட்டிக் அமிலம், ஆப்ஷன் பி சல்ஃபியூரிக் அமிலம், ஆப்ஷன் சி ஆக்சாலிக் அமிலம், ஆப்ஷன் டி ஃபார்மிக் அமிலம். சரியான பதில் ஆப்ஷன் டி ஃபார்மிக் அமிலம். சிவப்பு எறும்பின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் உள்ளது. ஏழாவதுனா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கீழ்கண்டவற்றில் எதை குணப்படுத்த பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ அமிலத்தன்மை, ஆப்ஷன் பி தலைவலி, ஆப்ஷன் சி பற்சிதைவு, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ அமிலத்தன்மை. எட்டாவதுனா, அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸை உருவாக்குகிறது. ஆப்ஷன் ஏ உப்பு மற்றும் நீர், ஆப்ஷன் பி உப்பு, ஆப்ஷன் சி நீர், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ உப்பு மற்றும் நீர். அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீரை தருகிறது. ஒன்பதாவதுனா, நாம் பல் துவக்குவதற்கு பற்பசை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது டேஷ் தன்மை கொண்டது. அதாவது நம்ம பற்பசை வந்து எந்த தன்மை கொண்டது, அமிலமா காரமா? ஆப்ஷன் ஏ காரம், ஆப்ஷன் பி அமிலம், ஆப்ஷன் சி காரம் மற்றும் அமிலம், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ காரம். ஏனென்றால் நமது வாயில் வந்து அமிலத்தன்மை இருக்கும், இது வந்து நம்ம காரத்தன்மை அந்த பர்பஸை பயன்படுத்தும் போது ரெண்டும் நடுநிலையாகி நம்மளுக்கு பரிச்சிதைவை தடுக்கும். அடுத்து பத்தாவதுனா, கார கரைசலில் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்தில் இருந்து டேஷ் நிறமாக மாறுகிறது. கார கரைசலில் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்திலிருந்து டேஷ் நிறமாக மாறுகிறது. ஆப்ஷன் ஏ நீலம், ஆப்ஷன் பி பச்சை, ஆப்ஷன் சி மஞ்சள், ஆப்ஷன் டி சிவப்பு. சரியான பதில் ஆப்ஷன் டி சிவப்பு. கார கரைசலில் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறுகிறது. பதினோராவதுனா, கீழ்கண்டவற்றில் புளிப்பு சுவை உடையவை எது? உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இருக்கும். ரோமல்டர் ஒன் சோப்பு, திராட்சை, தயிர், சோடியம் பைகார்பனேட். சரியான பதில் ஆப்ஷன் பி திராட்சை தயிர். இதுதான் புளிப்பு சுவை உடையது. பன்னிரெண்டாவதுனா, அர்கீனியஸ் கூற்றுப்படி டேஷ் என்பது நீர்க்கரைசலில் ஹைட்ரஜன் ஹெச் பிளஸ் அயனிகளை தரும் வேதிப்பொருள் ஆகும். ஆப்ஷன் ஏ அமிலம், ஆப்ஷன் பி காரம், ஆப்ஷன் சி அமிலமும் காரமும், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ அர்கீனியஸ் கூற்றுப்படி அமிலத்தை
நீர்க்கரசில் கரைக்கும் பொழுது அது ஹைட்ரஜன் அயனிகளை தரும் ஒரு இது. அடுத்தது 13வதுனா, பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுபவை டேஸ் அமிலமாகும். பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுபவை டேஸ் அமிலமாகும். ஆப்ஷன் ஏ கார, ஆப்ஷன் பி அமில, ஆப்ஷன் சி கரிம, ஆப்ஷன் டி கனிம. சரியான பதில் ஆப்ஷன் சி கரிம அமிலங்களாகும். பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுபவை கரிம அமிலமாகும். 14வதுனா, தக்காளியில் காணப்படும் அமிலம் என்ன? ஆப்ஷன் ஏ சிட்ரிக் அமிலம், ஆப்ஷன் பி லாக்டிக் அமிலம், ஆப்ஷன் சி அசிட்டிக் அமிலம், ஆப்ஷன் டி ஆக்சாலிக் அமிலம். சரியான பதில் ஆப்ஷன் டி ஆக்சாலிக் அமிலம். தக்காளியில் காணப்படும் அமிலம் என்னன்னா ஆக்சாலிக் அமிலம். 15வதுனா, நம் வயிற்றில் சுரக்கப்படும் அமிலம் டேஸ் அமிலம் ஆகும். நமது வயிற்றில் சுரக்கப்படும் அமிலம் எந்த அமிலம்? ஆப்ஷன் ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஆப்ஷன் பி சல்ஃபூரிக் அமிலம், ஆப்ஷன் சி நைட்ரிக் அமிலம், ஆப்ஷன் டி சிட்ரிக் அமிலம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HCl. 16வதுனா பொறுத்துக, ஸோ இதுக்கு நம்ம சரியான நம்ம பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ கனிம அமிலங்கள் நைட்ரிக் அமிலம், கனிம அமிலம்னா நைட்ரிக் அமிலம், கரிம அமிலம் டாட்டாரிக் அமிலம், வயிற்று புண் எது காரணம்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், வினிகர் அசிட்டிக் அமிலம், வினிகர்னாலே அசிட்டிக் அமிலம் தான். 17வதுனா சலவை சோப்பின் வேதி பெயர் என்ன? சலவை சோப்பின் வேதி பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் பி சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் சி கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் டி அமோனியம் ஹைட்ராக்சைடு. சரியான பதில் ஆப்ஷன் பி சோடியம் ஹைட்ராக்சைடு. சலவை சோப்பின் வேதி பெயர் சோடியம் ஹைட்ராக்சைடு. 18வது வினா, சோடியம் கார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் என்ன? சோடியம் கார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ காஸ்டிக் பொட்டாஸ், ஆப்ஷன் பி காஸ்டிக் சோடா, ஆப்ஷன் சி பேக்கிங் சோடா, ஆப்ஷன் டி சலவை சோடா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ சலவை சோடா. சோடியம் கார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் சலவை சோடா. அதே போல சோடியம் பைகார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் பேக்கிங் சோடா. 19வதுனா, குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் டேஸ் ஆகும். குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் என்ன? ஆப்ஷன் ஏ சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் பி கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் சி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் டி அமோனியம் ஹைட்ராக்சைடு. சரியான பதில் ஆப்ஷன் சி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் என்னன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. 20வதுனா, செம்பருத்தி பூவின் சாறு கரைசலில், செம்பருத்தி பூவின் சாறு கரைசலில் சேர்க்கப்படும் போது டேஸ் நிறத்தை தருகிறது. செம்பருத்தி பூ சாரை கார கரைசலில் நம்ம சேர்க்கும் போது அது எந்த நிறத்தை தருகிறது? ஆப்ஷன் ஏ மஞ்சள், ஆப்ஷன் பி சிவப்பு, ஆப்ஷன் சி இளஞ்சிவப்பு, ஆப்ஷன் டி பச்சை. சரியான பதில் ஆப்ஷன் டி பச்சை. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் இருக்கு, என்னன்னா செம்பருத்தி பூவை காரமா, அதாவது நம்ம பச்சையா சாப்பிட்டா காரமா இருக்கு. செம்பருத்தி பூவை பச்சையா சாப்பிட்டா காரமா இருக்கு. என்ன ஷார்ட்கட்னா செம்பருத்தி பூவு கார கடைசியில் பச்சை நிறத்தை தருகிறது. ஓகே.